ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தை மாத அமாவாசை பற்றிய பதிவு தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் வீட்டிலேயே நாம் தர்ப்பணம் செய்து வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள் மாலையில் செய்ய வேண்டிய வழிபாடு அதைவிட மிக முக்கியமாக இந்த ஆண்டு நமக்கு வரக்கூடிய தை அமாவாசை எந்த தேதியில் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவாக நாம் பார்க்கலாம் பொதுவா அமாவாசை அப்படிங்கிறது சிறப்புக்குரியது அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவுகள்ல தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அதில் மிக முக்கியமான மூன்று அமாவாசைகள் ஆடி மாத அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இது மூன்றும் மிக மிக சிறப்பு பெற்றது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நாம் சிந்தனை செய்து கொண்டே வருகின்றோம் அந்த வகையில தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தை அமாவாசையானது என்றைக்கு கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு சிறு குழப்பம் இந்த ஆண்டு வந்திருக்குது நிறைய பேர் அதை தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நான் கொஞ்சம் பக்கமாக வரும்போது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நிறைய பேர் இப்போவே எங்களுக்கு அதை பற்றி தெளிவுபடுத்துங்கம்மா அப்படின்னு சொன்னதுனால முன்கூட்டியே இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன் தை அமாவாசை முப்பத்தி ஒன்றாம் தேதியா அல்லது ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி கடைப்பிடிக்க வேண்டுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி பலரும் ஒன்றாம் தேதி தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னும் பலர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதுல எதை நாங்கள் கடைபிடிப்பது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக அமைந்திருக்கின்றது நாம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று தான் இந்த தை அமாவாசையை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திர நியதி ஏன் இதை நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்ல பொதுவாக நம்முடைய ஆத்மஞானமாய் எம் யூடியூப் சேனலில் எந்த பதிவு கொடுத்தாலும் அந்த பதிவை பற்றிய தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுப்பதே எங்களுடைய வழக்கமாக வைத்திருக்கின்றோம் வைகுண்ட ஏகாதசியை இந்த தேதியில்தான் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற போது ஸ்ரீரங்கத்தில் மட்டும் ஏன் இது முன்கூட்டியே கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கமாக ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் பலரும் அதை ரொம்ப வரவேற்பு கொடுத்து பாராட்டி இருந்தீர்கள் அம்மா ஏன் அப்படிங்கிற அந்த காரணத்தை நீங்கள் சொல்கிறதுனால எங்களுக்கும் மட்டும் இது போன்ற சாஸ்திர சம்பிரதாயங்களை புரிந்து கொள்ள முடிகின்றது அப்படின்னு நீங்க அதுல குறிப்பிட்டிருந்தீங்க அதே போல இந்த அம்மாவாசை பதிவிலேயும் இதை முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கறதை நான் உங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்திடுறேன் என்னுடைய பல அம்மாவாசை பதிவுகளை தொடர்ந்து பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அமாவாசை தர்ப்பணம் எப்ப செய்யணும் சூரியன் உதயமான பிறகு ஆரம்பித்து சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக அதிலும் குறிப்பாக மதிய நேரம் அதாவது அந்த உச்சிப்பொழுதுக்கு மேலே தாண்டாமல் அதற்குள்ளேயே நாம் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த அம்மாவாசை அப்படி வரலையேம்மா உச்சியை தாண்டி வருகிறதே ஆனால் நீங்கள் அதை முப்பத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடணும்னு சொல்கிறீங்களேம்மா இது கொஞ்சம் மாறுபட்டு தெரியுதே அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் அதை உங்களுக்கு விளக்கப்படுத்தணும் இல்லையா எப்பயுமே இந்த அம்மாவாசை திதி அப்படிங்கிறத எப்படி நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் பொதுவாக எந்தெந்த காலத்தில் எதை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் மிக தெளிவாக நமக்கு வகுத்து வைத்திருக்கின்றது ஒரு நாள் காலை சூரியன் உதயமாகின்ற நேரம் அதாவது உதயாதி நாழிகை அப்படின்னு ஒன்று உண்டு அது முதல் சூரியன் கூடிய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த நேரத்தை நாம் ஐந்து காலங்களாக பிரிக்கலாம் அந்த ஐந்து காலங்களும் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா முதல்ல வருவது பிராத காலம் அதைத்தான் நாம அதிகாலை பொழுதுன்னு சொல்றோம் அதற்கப்புறமா சங்கவ காலம் மூன்றாவதாக வரக்கூடியது மத்தியான காலம் நான்காவதாக வரக்கூடியது அபராண காலம் ஐந்தாவதாக வரக்கூடியது சாயங்காலம் இதுதான் ஐந்து காலங்கள் அதாவது உதயாதிநாழிகை தொடங்கி சூரியன் அஸ்தமனம் ஆகின்ற வரைக்கும் ஐந்து காலங்களாக பிரிக்கணும் இதில் ஸ்ரார்த்தம் திதி முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் இதெல்லாம் செய்வதற்குண்டான காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபராண காலம் அப்படின்னு வகுக்கப்பட்டிருக்கு அந்த திதியானது அபராண காலத்தில் இருந்தால் மட்டுமே அந்த நாளில் நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் எல்லோருமே திதி கொடுக்கக்கூடிய நாள் எதுனா அமாவாசை திதி அப்போ அம்மாவாசை திதி என்பது அபராண காலத்தில் இருந்தால் மட்டுமே அந்த நாளில் நம்மால் திதியை கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த திதிக்கு தான் வலிமை உண்டு அதுவே அம்மாவாசை என்று கொடுத்த பலனை நமக்கு பெற்றுத்தரும் என்பதனால்தான் இந்த காலங்களை நமக்கு வகுத்து வைத்தார்கள் இந்த ஐந்து காலத்தில் அபராண காலத்தில் அமாவாசை திதி அமைந்திருக்க வேண்டும் என்பது நியதி அந்த நியதிப்படி முப்பத்தி தேதி தான் நமக்கு அபராண காலத்தில் அமாவாசை அமைந்திருக்கிறது ஒன்றாம் தேதி அமாவாசை அமையவில்லை ஆகவே சூரிய உதயத்தில் இருந்து உச்சி வரை அமாவாசை இருந்தாலும் அபாரான காலத்தில் அமாவாசை இருந்தால்தான் திதி கொடுக்க முடியும் என்கின்ற நியதியின்படி முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் நமக்கு அமாவாசை ஆக அனைவரும் அமாவாசை தர்ப்பணத்தை செய்ய வேண்டிய நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி ஏன் முப்பத்தி ஒன்றாம் தேதி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறேன் அநேகமாக அனைவருக்கும் இது புரிந்திருக்கும் என நான் நம்புகின்றேன் செய்யணும் அப்படின்னு சொல்றது வேறு அது ஏன் செய்ய வேண்டும்னு தெரிஞ்சுக்கிட்டா இனிமே வரக்கூடிய கூடிய காலங்களில் நீங்களே அதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் அல்லவா அதனால தான் இன்னைக்கு அதை உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் ஆக முப்பத்தொன்னாம் தேதி நமக்கு அம்மாவாசை அன்னைக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பல பதிவுகளில் சொல்லி இருந்தாலும் இதில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முதல் நாள் அதாவது முப்பதாம் தேதியே வீடு வாசல்லாம் கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி நாம் அமாவாசை வழிபாட்டுக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டு பூஜை அறையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து யார் கர்த்தாவோ அதாவது யார் தர்ப்பணம் செய்ய போகின்றாரோ அது யாருங்க செய்யணும் தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக செய்யணும் அம்மா இல்லைன்னாலும் அப்பா இல்லைன்னாலும் மனைவி இல்லைன்னாலும் கணவன் இல்லைன்னாலும் இல்ல குழந்தை இல்லைன்னா தந்தையார் செய்யலாம் கணவர் இல்ல அப்படின்னா அதை தாயாரும் செய்து கொள்ளலாம் இது போல யார் யார் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நியதி இருக்குது இல்லையா அந்த நியதிக்கு உட்பட்டவர்கள் காலையிலேயே குளித்துவிட்டு சூரியன் உதயமான பிறகு வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து கொள்ளலாம் எள்ளும் தண்ணீரும் இறைத்த பிறகு நல்ல பச்சரிசி சாதம் அடிச்சு அந்த சாதம் வடிக்கும் போதே நீங்க அதில் ஒரு ரெண்டு பருப்பு போட்டுருங்க தோரம் பருப்பு ரெண்டு பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சாதம் வடித்து இறக்கிய பிறகு அதில் கொஞ்சமாக எள்ளு கலக்கலாமான்னு சில பேர் கேட்குறீங்க தாராளமாக கலக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது கொஞ்சமா அதில் எள்ளு கலந்த அந்த எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு நீங்கள் வைத்து விடுவது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா ஆலயங்களுக்கு சென்று எங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை நதித்துறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு வீட்டில் இருந்தபடியே இதை செய்து கொள்வது அப்படிங்கிறது சா நாம் கொடுத்த பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு நாம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மதியானம் வீட்டில் படையல் போட்டு இந்த படையல் போடக்கூடிய நேரத்தை கூட நீங்கள் உங்களுடைய சௌகரியத்துக்கு போட்டுக்கலாமான்னு சில பேர் கேக்குறீங்க நாங்க வேலைக்கு போகணும் அதனால காலையிலேயே நாங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்துவிட்டு விட்டு அப்படின்னு கேட்குறீங்க அது உங்களுடைய சௌகரியம் தாராளமா செஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த காலை பொழுதுல படையல் போடுற வரைக்கும் தர்ப்பணம் கொடுப்பவர் உபவாசமாக இருக்கணும் அதாவது சாப்பிடாம இருக்கணும் அது அவரின் உடல்நிலையையும் பொறுத்து நான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க மயக்கம் போட்டு உழுந்துருவாங்க இந்த மாதிரி நிலநில இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது எளிமையான உணவாக எடுத்துக்கோங்க தர்ப்பணம் கொடுக்கின்ற வரை எள்ளும் தண்ணீரும் இறைக்கின்ற வரைக்கும் சாப்பிடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ பழங்களாவது வயசானவங்க கொஞ்சம் எடுத்துக்கங்க மதியானம் இலை போட்டு என்னென்ன நம்ம படைக்கணுமோ கீரை வாழைக்காய் இது போல் பூஷணிக்காய் இந்த காய்கறியெல்லாம் நம்ம படைப்போம் இல்லையா இது எல்லாத்தையும் சமைச்சி வச்சு இலை போட்டு படைச்சிட்டு முன்னோர்களை நினைத்து நாம் உள்ளன்போடு வழிபாடு செய்துவிட்டு அதற்கு பிறகு அந்த உணவையும் கொஞ்சம் காக்காய்க்கு வச்சுட்டு வீட்டில் அனைவருமே சாப்பிட்டு கொள்ளலாம் இதில் பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா மாமனாருக்கு செய்யலாமா என் மாமியாருக்கு செய்யலாமா எங்கள் அப்பாவுக்கு ஒரே பொண்ணு நான் செய்யலாமா இப்படி நிறைய பேர் நான் நிறைய தெளிவுபடுத்திய பிறகும் கேள்வி கேட்குறீங்க அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை தாராளமாக நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் பெண்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தாங்க கணவன் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் கையில் எள்ளும் தண்ணீரும் வைத்து யாருக்கும் இறைக்க கூடாது அது தாய் தந்தையாக இருந்தாலும் சரி செய்யக்கூடாது கணவன் இல்ல அப்படின்னா நீங்க கணவனுக்கும் சேர்த்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருக்கு வேணா நீங்க செய்யலாம் இந்த ஒரு நியதியை எப்பயுமே பெண்கள் மறக்காதீங்க ஆக பெண்கள் நாங்க படையல் போடலாமா எங்க மாமனாருக்கு போடலாமா அன்னிக்கு போடலாமா அண்ணாக்கு போடலாமா யாருக்கு வேணாலும் நீங்கள் படையல் இடலாம் இதில் மாத விளக்கை பற்றி நிறைய பேர் ஒரு பெரிய குழப்பம் எதுலேயும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுமா எங்களுக்கு வந்து மாத விளக்கு நாளில் இது வந்துருச்சு நாங்கள் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இலை போட்டு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து கொள்ளலாம் பெண்கள் அதில் எந்த தடையுமே கிடையாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக பகல் பொழுதில் எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன் காலையில் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் மத்தியானம் எப்படி இல போடணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் மாலை நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டை பற்றி நான் சொல்லிடுறேன் இந்த அம்மாவாசை மதியத்தோடு முடிஞ்சிருதுன்னு நம்ம நினச்சிட்றோம் கிடையாது அமாவாசை என்கின்ற இரவு பொழுது இருக்கின்ற போது செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு தீபம் ஏற்றி வழிபடுதல் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்திலேயே நீங்கள் முன்னோர்களை நினைத்து தினம் நாம் வழிபாடு செஞ்சுக்கிறோம் அப்படின்னா கூட இந்த அமாவாசை அன்னைக்கு தனியாக ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் சாதாரணமான பஞ்சு திரி போட்டுக்கோங்க கொஞ்சம் நெய் வெட்டுக்கோங்க சின்ன அகலாக இருந்தால் கூட போதும் அந்த விளக்கை முன்னோர்களை நினைத்து நாம் ஏற்றணும் சிவபெருமானை நினைத்து நாராயணரை நினைத்து எது உங்களுக்கு குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ நினச்சி கடவுளே எங்களுடைய முன்னோர்கள் யாராக இருப்பினும் கணவர் உறவிலேயும் சரி என்னுடைய மனைவி பக்கமும் சரி எத்தனை தலைமுறையில் இருக்கிறவங்களும் சரி சௌக்கியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அவர்களுக்கு அந்த இருள் என்பது இன்றி அவர்களுக்கு ஒளி வெள்ளத்திலே இடம் கிடைக்க வேண்டும் அவர்கள் அடுத்த பிறவி எடுக்கிறாங்கன்னா அந்த பிறவி அவர்களுக்கு நல்ல பிறவியாக அமைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஒரே ஒரு தீபத்தை மாலையில் நீங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணின பிறகு உங்களுடைய இரவு வேலைகளை நீங்கள் வழக்கம் போல தொடர்ந்து கொள்ளலாம் ஆக அமாவாசை அன்றைக்கு செய்ய வேண்டிய மூன்று மிக முக்கியமான விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் காலையில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் உச்சி நேரத்தில் எல போட்டு அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணணும் மாலையில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் இதை தாண்டி நிறைவில் நான் எப்போதும் சொல்கிறது தான் ஒரு ரெண்டு பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு ஒரு பசுமாட்டுக்காவது ஏதாவது வாங்கி கொடுக்கணும் யாரோ ஒன்றுமில்லாத ஒரு ஏழைக்கு ஏதாவது ஒரு உணவு பொட்டலமாவது வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் நம்முடைய வினைகளை கரைக்கக்கூடியதே அன்னதானம்தான் அன்னதானம் செய்ய 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 நம்முடைய வினைகள் துன்பங்கள் எல்லாம் கரைந்து போகும் அதனால கண்டிப்பான முறையில் ஒரு ரெண்டு உயிருக்கு ஒரு ரெண்டு மனுஷன் கிடைக்கலையா ரெண்டு நாய்க்குட்டிக்கு வாங்கி போடுங்க ரெண்டு பூனைக்கு வாங்கி போடுங்க ரெண்டு காக்காக்கு கொடுங்க ஏதோ ஒரு ரெண்டு உயிர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு மிக உயர்ந்த பலன்களை தரும் வீட்டில் பிரச்சனை சண்டை மன நிம்மதி இல்லை வேலை கிடைக்கல வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை குழந்தை இல்லை கல்யாணமாகல இப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை சரியாக செய்தால் அவை அனைத்திலிருந்தும் நமக்கு நிவர்த்தி கிடைத்த நிச்சயமான ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும் அதனால இந்த தை அம்மாவாசையை மறந்துடாதீங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி மூன்றே விஷயங்கள் இதை செய்ங்க கண்டிப்பான முறையில் முன்னோர்களின் அருளோடு இறை அருளும் நமக்கு பரிபூரணமாக துணை செய்யும் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அமாவாசை அப்படின்னா அது என்னைக்கு வருது அந்த அன்னைக்கு நாம என்ன செய்யணும் எதுபோல நம்முடைய வழிபாடுகள் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் உங்களைப் போலவே அவங்களுக்கும் இருக்கும் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் பார்க்குறோமா இது வரைக்கும் நாங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சிக்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வெளியே போகிறதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதே போன்ற பல பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையக்கூடிய பதிவுகள் நிறைய வரும் அப்போ உடனடியாக அந்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக அமையும் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்